என்னோட பேர் செஞ்சுடர். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என் வீட்டுக்கார் பேர் வந்து விஜய் சாரதி. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் பண்ணுறோம். நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். கோவிட் டயத்தில் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. அந்த டைமில் என்னோடய ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆனுச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஜாப் வந்து இல்லை அந்த நேரத்தில். அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நட்ஸு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. என்னோடய நியரபிள் பிளேஸில் இருக்க நெய்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண நான் வந்து நட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க ரெஃபரன்ஸ் மூலியமாக அப்புறம் ஒவ்வொருத்தருக்காக நட்ஸ் கொடுக்க ஆரம்பித்து நான் திருச்சி ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து நட்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வாக் பண்ணி போய் தான் வந்து நட்ஸு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டூ வீலரில் வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நட்ஸு சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ அவரோட டைமும் வேஸ்ட் ஆனுச்சு. அப்புறம் சரி அவரோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காண்டி ஆட்டோவில் போயிட்டு கொடுத்துட்ருந்தோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு நட்ஸெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அப்போ டைமும் கொஞ்சம் எனக்கும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், சரி ஒரு டூ வீலர் வாங்கலான்னும்போது டிவிஎஸ் ஸ்கூட்டி பேப்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இண்டிவிஜுவலாக போய் தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சேல்ஸ் பண்ணுறேன். மீதி ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து சேல்ஸ் பண்ண போயிட்டுருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஏர்னிங்ஸும் கொஞ்சம் நிறைய வருது. எங்களோட நட்ஸு வந்து டெலிவரியும் கொஞ்சம் டெவலப், கஸ்டமர்ஸும் நிறைய வராங்க. எங்களால் ஈஸியாக டெலிவரியும் கொடுக்க முடியுது. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய ரெஃபரன்ஸும் இருந்தது. அவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்கக்கிட்ட நட்ஸ் வாங்குங்க, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் பண்ணுற டெலிவரியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு கொடுக்க வேண்டியதை ஒரே இடத்துல நாலு டெலிவரியுமே கொடுத்துருவேன். அப்போ வந்து டைமிங் வந்து எனக்கு ரொம்பவே சேவானுச்சு. டைமிங் சேவ் ஆகும்போது என்னோடய பசங்களுக்கு கூட வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாமல் வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் எனக்கு ஸ்கூல் போகிறத விட வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்பவே நான் சந்தோஷமாக இருக்கேன். பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்கூட்டி வாங்கலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி பேப்பர் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்தது, அண்ட் லெஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருந்துச்சு, ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. அதனால் டிவிஎஸ் ஸ்கூட்டி பேப்பரே வாங்கிட்டோம் நாங்கள்.